கொரோனா நோய் தொற்றால் உலக நாடுகளே அவதிக்கு உள்ளாயிருக்கிறாங்க இந்த நேரத்தில் உலக சுகாதார அமைப்பு பலவிதமான விஷயங்களை மக்களுக்கும் அரசுகளுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் உலக சுகாதார அமைப்பினுடைய மாநாடானது மே மாதம் பதினெட்டாம் நாள் நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டின் போது நிர்வாக குழுவில் இடம்பெற இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் அந்த குழுவினுடைய தலைவரும் தேர்வு செய்யப்படுவாங்க அதைத் தொடர்ந்து மே மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் நிர்வாக குழுவினுடைய முதல் கூட்டம் நடைபெற இருக்குது அப்போது இந்தியாவினுடைய பிரதிநிதி தான் அந்த கூட்டத்துக்கு தலைமை ஏற்க இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு தற்போது அந்த நிர்வாகக் குழுவுக்கான தலைமை பொறுப்பை ஜப்பான் நாடு தான் வகிச்சுட்டு வராங்க அந்த நாட்டுக்கான ஓராண்டு கால அவகாசம் முடிவுக்கு வந்திருக்கிறது ஸோ இந்த உலக சுகாதார அமைப்பினுடைய நிர்வாக குழுவின தலைமை பொறுப்பை இந்தியாவுக்கு வழங்குறதுக்கு தென்கிழக்கு ஆசிய குழு கடந்த ஆண்டே ஒரு மனதாக பரிந்துரையும் பண்ணியிருக்கிறாங்க அந்த நிர்வாக குழுவில் மூன்று ஆண்டுகள் உறுப்பினராக இடம்பெறவும் இந்தியாவுக்கு தென்கிழக்கு ஆசிய குழு ஆதரவும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்தியா வருகின்ற மே மாதம் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா அடுத்த ஓராண்டுக்கு இந்தியா தான் நிர்வாக குழுவினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுப்பாங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் முப்பத்தி நாலு உறுப்பினர்கள் இடம்பெறுவாங்க உலக சுகாதார அமைப்பினுடைய முடிவுகளை செயல்படுத்தக்கூடிய பொறுப்பு இந்த நிர்வாக குழுவுக்கு தான் இருக்கு நிர்வாக குழுவினுடைய தலைவர் உலக சுகாதார அமைப்பினுடைய இயக்குனர் டெட்ரோஸோட பணியாற்றுவாங்க பலவிதமான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பது தொடர்பா உலக சுகாதார அமைப்பினுடைய இயக்குனர் இந்த நிர்வாக குழுவினுடைய தலைவரோட தான் ஆலோசனையும் செய்வாங்க இயக்குனர் டெட்ரோஸோட ஐந்தாண்டு கால பதவி காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாசத்தோட நிறைவடையுது ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது அடுத்த உலக சுகாதார அமைப்பினுடைய டைரக்டர் ஜெனரலை தேர்ந்தெடுப்பதில் இந்தியாவுடைய தலைமைக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருப்பது தெரிய வருது மேலும் உலக சுகாதார அமைப்பினுடைய நிதிநிலை குழுவளையும் இந்தியா இடம்பெற இருக்கிறாங்க இந்தோனேஷியாவோட பதவிக்காலம் முடிவடையக்கூடிய நிலையில் இருக்கும்போது போது இந்தியாவுக்கு தான் அந்த பொறுப்பை வழங்க இருக்கிறதாக தகவல்கள் தெரிவிக்கிறாங்க ஸோ உலக சுகாதார அமைப்பினுடைய நிர்வாக குழுவினுடைய தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்க இருக்கிறாங்க இந்தியா எப்படி செயல்பட போறாங்க அப்படிங்கிறத உலக நாடுகளே உற்று கவனிக்க போறாங்க